ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் வீடியோ பார்க்கலாம். நம்ம சமையலரில் இருக்கக்கூடிய வெந்தயம் நிறைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. நம்ம அதை சும்மா நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு முறையெல்லாம் இருக்குது. இது வந்து எந்தெந்த நோய்க்கெல்லாம் நம்ம சாப்பிடலாம், அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விளக்கமாக டாக்டர் மைத்திலி மேடம் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் ப்ளஸ் வந்து டயட்டிஷியன். இந்த வீடியோ பண்ணி கொடுத்த மைத்திலி மேடம் அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து டாக்டர் சொல்கிறத நம்ம விளக்கமாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துப்போம். வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க வெந்தயத்தை ஒரு நாளுக்கு எவ்வளோ அளவு எடுக்கலான்றதை பற்றியும், குறிப்பாக இந்த வெந்தயம் அப்படின்றது நம்ம உடம்புல இது எப்படி ரியாக்ட் ஆகி ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும்ன்றதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா முக்கால்வாசி டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங்கோ இல்லை போஸ்ட் பிராண்டியல் ரத்த சக்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு ரத்தம் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்ச உடனே முதல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி, இதை உடனே வீட்டில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது என்னென்னா, இந்த வெந்தயத்தை இரவு முழுக்க தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து வெறும் வயதில் இந்த வெந்தயத்தை அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே விழுங்கிடுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு வெந்தயம் அப்படின்றது ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமானால், எவ்வளோ அளவு எடுக்கணும் இதை பற்றி நிறைய பேருக்கு சரியான ஒரு அவேர்னஸ் இல்லை இல்லையா. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வெந்தயம் ஒரு நாளுக்கு ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட் குறிப்பாக எவ்வளோ அளவு எடுக்கலான்றதை பற்றி நான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது என்னென்னா 4-ஹைட்ராக்சி ஐசோல்யூசித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4-ஹைட்ராக்சி ஐசோல்யூசித்தேன் அப்படின்ற முக்கியமான வேதிப்பொருள் கிட்டத்தட்ட மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டில் எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை. அது இந்த மாத்திரைக்கு நிகரான சத்து இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இந்த மெட்ஃபார்மின் அப்படின்ற டேப்லெட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 4-ஹைட்ராக்சி ஐசோல்யூசித்தேன் அப்படின்ற முக்கியமான வேதிப்பொருள் இருக்குது இந்த வெந்தயம். நம்ம எடுக்கும்போது என்ன எப்படி ரியாக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு நார் சத்து, அது என்னென்னா கலக்டோமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலியபிள் ஃபைபர் அப்படின்ற ஒரு நார் சத்தும் வெந்தயத்தில் அதிகமாக இருக்குது. இது என்ன செய்யும்னா, வெந்தயம் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைந்த அந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அதாவது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து செரிமானமாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டிலே ஆகும். பொதுவாக செரிமானமாக கொஞ்சம் நேரம் டிலே ஆகக்கூடிய இந்த உணவு அப்படின்னும் போது, இது மூலமாக உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவு அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். கூடவே பார்த்திங்கன்னா உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிவிடும். இதனால் எப்போவுமே பார்டரில் சர்க்கரை அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, நம்ம ஃபாஸ்டிங் ஆகட்டும் இல்லை போஸ்ட் பிராண்டியல் மட்டும் கிடையாது, HbA1c-யோட அளவையும் சீராக எப்போவுமே பார்டரில் வைத்து பராமரிக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ட்ரிகோனிலின் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபெனுக்ரெசின். இந்த ரெண்டு முக்கியமான வேதிப்பொருட்கள் ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்களும் வெந்தயத்தில் அதிக அளவில் இருக்குது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து எப்போவுமே நம்ம ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க வெந்தயம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த வெந்தயம் அப்படின்றது ஒரு நாளுக்கு ஒருத்தர் எவ்வளோ அளவு எடுக்கலாம் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு நாளுக்கு 2 டீஸ்பூன் அளவு, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் 2 டீஸ்பூன், மினிமம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு. இப்போ உங்களுக்கு பார்டரில் தான் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவே போதுமானதாக இருக்கும். இல்லை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் ரத்த சக்கரை அளவு அப்படின்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாமே தவிர, ஒரு நாளுக்கு 2 டீஸ்பூனுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, இரவு முழுக்க 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் இந்த வெந்தயத்தோடு சேர்த்து அந்த தண்ணியை ஒரு கொதி கொதிக்க வைக்கலாம். கொஞ்சமாக கொதிச்சு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது இந்த வெந்தயத்தோடு சேர்த்து அந்த தண்ணியை அப்படியே நீங்கள் குடிச்சிடலாம். வெந்தயத்தை நல்லா கடித்து ஸ்வாலோ பண்ணி மென்னே விழுங்கலாம். அப்படி இல்லை எனக்கு மென்று சாப்பிட கஷ்டமாக இருக்குது கசப்பாக இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த வெந்தயத்தை அப்படியே தண்ணியோடு சேர்த்து நல்லா விழுங்கிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 90 நாட்கள் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரலாம். 90 நாட்களுக்கும் மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது உங்கள் உடல் நல ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன்னு கேட்டால், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக ட்ராப் ஆகிடும். இதனால் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கலாமான்றதை ஒரு டாக்டர் ஆலோசனையோடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயம் அப்படின்றது நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்படுத்துன்னு சொன்னேன் இல்லையா, இதோட மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். அது என்னென்னா, ஆல்கோஹால் ஹேபிட், மது பழக்கம் இருந்து இதனால் கல்லீரல் செயலிழப்பு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்போட அறிகுறிகளை சீக்கிரமே கம்மி பண்ணும். இதோட மட்டும் கிடையாது, பொதுவாகவே வெந்தயம் அப்படின்றது கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை ரொம்ப தூய்மை அடைந்து ஆரோக்கியமாக செயல்படும். ரொம்ப குறிப்பாக ஃபேட்டி லிவர், அதாவது கிரேட் 1 அளவில் தான் இருக்குது உங்களோட
ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னா, இந்த வெந்தயத்தை தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது கல்லீரல் வீக்கத்தை சீக்கிரமே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, அந்த நோய் பாதிப்போட தீவிரத்தையும் சீக்கிரமே கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட லிவர் சிர்ஹோசிஸ், மஞ்சள் காமாலை அப்படின்ற ஜாண்டிஸ் நோய் பாதிப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த ஃபெனுகிரசின் சொன்னேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் குணங்களும் அதிக அளவில் இருக்கிறதால கல்லீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைத்து அங்கே இருக்க கழிவுகள் எல்லாத்தையும், அந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். வெந்தயத்தை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். வெந்தய குழம்பு அப்படி இல்லைனா இப்போ கார குழம்பு வைக்கும் போது வெந்தயம் சேர்ப்போம், இல்லை வெந்தயம் நம்ம அன்றாட உணவு சமைக்கும் போது எங்கெல்லாம் தேவையோ அந்த இடங்கள்லாம் தொடர்ச்சியாக வெந்தயம் தினமும் நம்ம இன்டேக் எடுத்துகிட்டே வர்றதால பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொதுவாக மாதவிடாய் சுழற்சியை சீராக வைத்து ஒவ்வொரு மாதமும் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குன்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்து மாதவிடாய் நேரத்தில் அளவுக்கு அதிகமான இடுப்பு வலி, கை கால் வலி, ரொம்ப குறிப்பாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா ஒரு சில பெண்களுக்கு, இந்த உடல் சோர்வும் தெரியாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை வெந்தயத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் தொடர்ச்சியாக வெந்தயம் அப்படின்றத நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது. அது என்னென்னா, ஒன்று இதயம் உறுப்பு, ரெண்டாவது மூளை உறுப்பு. இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். ஏன்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்போட அளவை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். அதே சமயம் டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, இது எல்லாத்தோட அளவையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கிறது மூலமாக இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும். அடுத்து நான் சொன்ன மாதிரி மூளை உறுப்பு, மூளை உறுப்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் சீராக வைத்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் பார்த்தா ஞாபக மறதி நோய்களான டிமென்ஷியா, அல்சீமர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி மூளை உறுப்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். இதோட மட்டும் இல்லை, வெந்தயம் அப்படின்றது தலைமுடி உதிர்வு இருக்குன்னா அதை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சொந்தமாக ஏதாவது ஹேர் ஆயில் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெந்தயத்தை அரைத்து அந்த ஹேர் ஆயிலில் சேர்த்து அந்த பொடியையும் கலக்கி நீங்கள் தலைமுடிக்கு, தலையோட அடிபாகம், ஸ்கேல்பில் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி தொடர்ந்து தினமும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வர்றதால தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். ரொம்ப குறிப்பாக முடியோட வேர் இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு அப்படின்றத சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக சரும ஆரோக்கியத்துக்கும் வெந்தயம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்டேக்கை எடுத்தாலும் சரி, இல்லை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பேக் மாதிரி, ஃபேஸ் பேக் மாதிரி முகத்தில் கழுத்துலலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வெந்தயம் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகி பிரகாசமாக பல பலப்பாக தென்படும். பிரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வரத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும், ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். ஏன்னா இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே டயோஸ்ஜெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அமைந்திருக்கு. இந்த டயோஸ்ஜெசின் அப்படின்றது ஆன்டி ஏஜிங்காக செயல்பட்டு சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வரத தாமதப்படுத்தி ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆகி ரொம்ப சாஃப்டாக சப்புலாக தென்பட வைக்கக்கூடிய தன்மையும் வெந்தயத்தில் அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தயத்தில் இரும்பு ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்குன்னா இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளுக்கு தேவையான 21% இரும்பு ஊட்டச்சத்து இந்த ஒரு டீஸ்பூன் மூலமாக நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பாக அயன் டிஃபிஷியன்சி அனீமியா ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெந்தயம் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் அளவு தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்கள் ரத்த சக்கரை அளவையும் கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபினை சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் வெந்தயம் அப்படின்றதும் ஒன்று. ரொம்ப குறிப்பாக வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், குடல் புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த வெந்தயம்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க வெந்தயம் தேநீர் மாதிரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வெந்தயத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். வெந்தயம் அப்படின்றது ஒரு டீஸ்பூன் அளவு எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 34-35 கலோரி அளவு தான் சேரும், கூடவே நார் சத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு. இந்த வெந்தயத்தை நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகும். பொதுவாக மெட்டபாலிசம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே நம்ம சாப்பிட்ட மற்ற உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த கலோரிஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமே பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.
இருக்கும், நம்ம உடம்புல ஃபேட் அக்குமுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும், கெட்ட கொழுப்பு சேரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும், ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நார் சத்து அதிகம் உள்ள முக்கியமான உணவுகளில் வெந்தயம் அப்படின்றது ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா. நார் சத்துன்றது உடல் பருமனாக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வந்தால் தான் உடல் எடை சீக்கிரமே கம்மி பண்ண முடியும் ஆரோக்கியமான முறையில். இதனால் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தேநீர் மாதிரியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் வெறும் வயத்தில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் குடிச்சிடலாம். அப்படி தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக குழந்தையை பெற்ற இடத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை காலையில் ஒரு டீஸ்பூன் வெறும் வயத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் தாய்ப்பால் சுரப்பை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய இயற்கையான உணவுகளில் வெந்தயம் அப்படின்றது ஒன்று. உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெந்தயத்தை கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வெந்தயத்தை கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக விந்தணுக்களோட எண்ணிக்கை விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையுமே அதிகப்படுத்தும். டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகப்படுத்தி குழந்தையின்மை பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மையை சரி பண்ணும். பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் செக்ஸ் ட்ரைவை அதிகப்படுத்தக்கூடிய இயற்கையான உணவுகளில் இந்த வெந்தயம் அப்படின்றதும் ஒன்று. இதனால் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவுகளில் வெந்தயம் அப்படின்றது ஒன்று. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கவங்க, இல்லை நீரிழிவு நோய் பாதிப்பு மட்டும் கிடையாது கல்லீரல் நோய் பாதிப்பு இருக்கவங்க, புற்றுநோய் பாதிப்பு, குழந்தை பெற்ற இடத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் எல்லாருமே வெந்தயம் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணுன்றதை பற்றியும், ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க 10 கிராமுக்கு மேலே 2 டீஸ்பூனுக்கு மேலே வெந்தயம் எடுக்கிறது உங்கள் உடல் நல ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை, அதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. இந்த வீடியோ நமக்காக பண்ணித்தந்த மைத்லி மேடம் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க சேனலுடைய லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நிறைய ஹெல்த் டிப்ஸ் அங்கே உங்களுக்கு கிடைக்கும், கட்டாயமாக அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.